எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டே. யாரா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். உங்கள் டான்ஜர் கேமராமேன் டேனியல் ஜிபின்ராஜோட சேனல் தான் இது. பட் ஸ்டில் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங்காக வந்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமாக நான் வீட்டில் இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் ஒரு மேட்டர் வந்துருந்துச்சு. அது என்ன மேட்டர்னு உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க. தெரியுதா? காமிக்கா ட்ராக்ஷாட். ஸோ ட்ராக்ஷாட், ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் ஃப்ரம் காமிக்கா. ஸோ காமிக்கா வந்து ஆல்ரெடி ஜிபின் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பான். அண்ட் அவன் இந்த பிராண்ட் மைக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு இந்த விளாக்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுனால எனக்கு மைக் பிடிக்கும். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, விளாக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, குக்கிங் நாக் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மைக் எக்யூப்மெண்ட் வச்சிருக்கணும். ஸோ அந்த மைக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு லெவல் ப்ராங்க் மாதிரி பண்ணி நம்ம வந்து பையனை கலாய்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த அன்பாக்சிங்கில் நான் வந்து இது என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். அனி மேடம் ஒழுங்காக பிடிங்க, இல்லைனா அவன் வந்துட போகிறான் வெளியே. அன்பாக்சிங் டைம். அண்ட் வெளியவே நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் பார்க்கலாம், எம்டி. ஸோ இது வந்து மோனோ மோட், இது வந்து பை டைரக்ஷனல் மோட். ஸோ இதை தான் வந்து இங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து ஷார்ட் கன்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் கன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு குட்டி ரோபோட் ரெண்டு கொம்பு மாதிரில பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானு கொம்பு வச்ச மாதிரியே இருக்கும். ஐயோ மானு இப்படி கத்தாதோ. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ், சூப்பர் கார்டியாய்ட் டிரான்ஸ்ஃபார்மபிள் ஆல் இன் ஒன் ஷார்ட் கன் மைக்கு, மல்டி மோட் ஸ்விட்சிங் இருக்கு, அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே பேசலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வா, பக்காவான பேக்கிங். பொட்டி இருக்குப்பா, பொட்டி உள்ளடா. பாக்ஸுக்குள்ள பாக்ஸு. காமிக்கா மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். அடடடடா மொசக்குட்டி. ஏய் நான் சொல்லல கொம்பு, இப்படி பாருங்களேன், இங்க பாருங்களேன், ஜிங்கு 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 ஜிங். காது மாதிரியே இருக்குல்ல. நம்ம வீட்டில் ஒரு பொமேரியன் நாய் வளர்த்தோம்ல, அந்த நாய்க்குட்டிக்கு வந்து அது கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்கும். அது வந்து இப்படி தான் இருக்கும், இங்கே பாருங்க. ஸோ சாஃப்ட். ஸோ இது வந்து விண்ட் மஃப். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஷாட் இதோட மேனுவல் இருக்குது. ஸோ ஹவு டு யூஸ் இட் மேனுவல். இது கூட வந்து ஸோ சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த கியூசி பாஸ், வாரண்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய யூசர் மேனுவல். நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய மோட்ஸ் இருக்குது இதில், அதை வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்கணும். இதுதான் வந்து மேட்ரு. இந்த ஷார்ட் கன் மைக்குன்னு ஒன்று சொன்னாங்கல்ல, ஸோ இதுதான் அந்த ஷார்ட் கன் மைக். இது என்ன பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, சில ஓடிஜி கேபிள் டாங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள், இது அது கூட வருது. அது கூடயே வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி வருது. யூஎஸ்பி அண்ட் யூஎஸ்பி டைப் சி சார்ஜ் பண்ணுற பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது கூடயே வந்து நமக்கு இன்னொரு கேபிளும் கொடுக்குறாங்க. இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஆக்சுவலாக டிஆர்எஸ் கேபிள். நீங்கள் மேலே இந்த கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து வெறும் டிஆர்எஸ் கேபிள் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ். ஸோ கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எஸ் கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் டிஆர்எஸ் கேமராவில் வந்து நீங்கள் டிஆர்எஸ் கேபிள் போடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஆர்ஆர்எஸ் தேவைப்படும். இப்போ நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், உங்களுக்கு சி டைப் டாங்கிள் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், லைட்னிங் ஆப்பில் இருந்தால் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் ஜிபின் வந்து ஒரு வீடியோ பண்ணுவான் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்கேஸ் இதை வந்து நான் தூக்கிட்டு போயிட்டேன் வைங்களேன் விளாக்ஸுக்கு, நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் ஃபியூச்சரில். இதில் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இவங்களோட இந்த ஷேப் தான். இந்த ஷார்ட் கன் மைக்கை வெளியே எடுத்துகிட்டு போனோம்னு வைங்களேன் கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருவாங்க, என்னடா துப்பாக்கி மாதிரி எதையோ வச்சிருக்கான் அப்படின்னு. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த விண்ட் மஃப், இதை வந்து நம்ம ஈஸியாக போடலாம். அவ்வளோதாங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான். நம்மளோட நாய்க்குட்டி தான் இது, பப்பி.
ஸோ விண்ட் மஃப் இருக்குது, பட் விண்ட் மஃப் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் ரொம்ப விண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் போட வேணாம்னு நான் சொல்கிறேன்னா, இதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் விண்ட் ப்ரூஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரோட் மைக் பெரிய மைக் ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும், பட் இது வந்து சைஸில் சின்னதாக இருக்கனால நம்ம வந்து ஷார்ட்லாம் எடுக்க போகும்போது மைக்கு போய் இடிக்காது. சில டைம் மைக் இடிக்கும், அந்த மாதிரி இடிக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷாக் அப்சர்வ் பண்ணுறது இருக்குங்க, கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஷாட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷேக்கி ஃபீல் வந்து இருக்காது. இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மூமெண்ட். ஸோ ஐபிஎஸ் டிஸ்பிளே, உங்களுக்கு அவுட் இங்கே இருக்குது, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து உங்களுக்கு ஆடியோ கெயின் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ். அண்ட் மோடு இதில் இருக்குது. மோடுன்னு வரும்போது தான் இப்போ இந்த மோடில் இருக்குன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து கேமரா வச்சுருக்கேன், இந்த மோடில் இருக்குது அப்படின்னா இது வந்து மோனோ மோட், இது வந்து டைரக்ஷனல் மோட். ஸோ நார்மலாக வர ஷார்ட் கன் மைக்ஸ் எல்லாமே வந்து மோனோ மோட்டில் தான் இருக்கும். இப்போ வீட்டில் நான் குக்கிங் வீடியோ எடுக்கும்போது அதை இன்னும் லைவ்லி ஆக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபின் வந்து பேசுறது தான். ஸோ அவன் பேசும்போது இப்படி மோனோ டைரக்ஷனாக இருக்குன்னு வைங்களா, நான் பேசுறது மட்டும் தான் கேட்கும், பின்னாடி இருந்து பேசுகிறவங்களுக்கு கேட்காது. அப்போ இந்த செட்டப் வந்து நான் அப்படியே பை டைரக்ஷன்லாம் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நான் பர்ஃபெக்டாக வந்து பை டைரக்ஷன்லாம் மாற்றிட்டேன். ஸோ நான் பேசுகிறதும் க்ளீனாக கேட்கும், அட் த சேம் டைம் பின்னாடி இருந்து யாராச்சும் ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா கேட்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு இன்டர்வியூக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து நான் இன்கேஸ் ஒயர்லெஸ் வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், இல்லைனா என்கிட்ட இருக்க மைக்கை வச்சு தான் பேசணும். இப்போ நான் இந்த செட்டப்பில் வச்சுட்டேன்னு வைங்களேன், ஈஸியாக வந்து பாயிண்ட் பண்ணிடலாம். இதில் 30 degrees ஸ்டீரியோ மோட், அது கூட வந்து 90 degrees ஸ்டீரியோ மோட் இருக்குது. இந்த ரெண்டு மோடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பக்கா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இதை வந்து ஷூட் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு வ்ளாகாக இருக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். விண்ட் மஃப் நீங்கள் போடணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா இதுக்குள்ளே இன்பில்ட் இந்த நாய்ஸ் ரெடியூசிங் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ராக் ஷாட் ஒரு பர்ஃபெக்டான கியர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் ஒரு யூசர் ரிவ்யூ வந்து டான்ஜர் கேமராமேன் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட், இதான் வந்து ஒரு குவிக் ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஃபைனலாக வந்து இப்போ வீடியோவில் இன்னும் கொஞ்ச நேரம் ஜிபினை வந்து ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணலாம் நான் யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே ப்ராங்க் பண்ணவே முடியாது, எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். ஆனால் லைட்டாக ஏமாற்றி அவங்கள லைட்டாக ஜெர்க் பண்ணி ஒரு 2-லேருந்து ஒரு 10 secondக்குள்ளே அவங்களோட ரியாக்ஷனை மட்டும் நம்ம பார்த்து ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணலாம். அதை வந்து நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது கூடயே ஃபைனலாக இதை வந்து நான் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஷாட்டும் நான் வந்து எடுக்கிறேன் அணி கொஞ்சம் வந்து. ஸோ டிஸ்டன்ஸ் ஷாட்டும் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுது, எவ்வளோ மைன்யூட்டாக இந்த சவுண்ட் ஐ மீன் இந்த ஆடியோ வந்து இந்த மைக் பிக் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு ஹையண்டான மைக், இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி ரீசனபிள். ஃபைனல் டெஸ்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ரொம்ப மூச்சு விடாமல் பேசிட்டேன், ஏன் பேசினேன் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு வெளியே வந்துட்டானா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ தட் இஸ் ஆல், நான் போய் இதை சார்ஜ் போட போகிறேன். சார்ஜ் போட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பெட்டி போட்டீங்களா? இந்த மைக்கை உடைக்க போறேன், இப்போ இந்த மைக்கை உடைக்க போறேன். அதுக்குள்ள மைக் இருக்கு, எதுக்குடா உடைக்கிறேன்? நல்ல வேலை கீழே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா ஜிபின தான் பிராங்க் பண்ணுன்னு நினைச்சேன், இப்ப மம்மிய பிராங்க் பண்ணிருப்பேன். விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த ஜிப்பை மூடவே இல்லை, கீழே விழுந்துருச்சுன்னா செல்லக்குட்டி என்ன ஆயிருக்கும்? ஐயோ நல்ல வேலை, நான் தெரியாம தான் கீழே போட்டேன். போன வருஷம் கோமிக்கா பாக்ஸ் இருக்கு, இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் உள்ளே எடுத்துருமா வச்சிருக்கேன். உள்ளே பாருங்கள், கொட்டாங்குச்சி, ஐசக்கோட ஜிகி ஜிக்கி பொம்மை, ஜிகி ஜிகி ஜிக்கி பொம்மை, அது கூட வந்து கொஞ்சம் லெகோஸு, உள்ளே ஃபுல்லாக கல், இந்த கல்லு தான் வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு கிக் அடிக்கிறேன். அவன் வரும்போது என்ன டென்ஷன் ஆகி ரொம்ப மரியாதையாக பேசுவான்ல, இவன் எப்படி பேசுகிறான்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப கேவலமாக திட்டாமல் இருக்கணும். வச்சுருவோம், அவனை போய் எழுப்பி நான் கூப்பிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் இதை அடிக்கும்போது மிஸ் ஆகி டேபிளில் போட்டுருச்சுன்னா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட், பொருள் எடு நீ, ஃபர்ஸ்ட் லைட்டா ஓபன் மட்டும் பண்ணு.
அப்புறம் செட் பண்ணிடுறவா சைடில். ஓகே இந்த சைடு செட் பண்ணவா. ஓகே இங்கேருந்து இந்த ஆங்கிள். ஓகே ஏன்னா உன் மண்டே யாராச்சும் இப்போ பார்க்க போகிறாங்களா? ஹாஸ்டல் சூப்பராக இருக்கும். இன்னும் சுற்றி எடுத்து வச்சிருக்கீங்க. அன்பாக்சிங் அன்பாக்சிங் இந்த கத்தியை வச்சு வெட்டி அன்பாக்சிங் பண்ணி இப்படி மேலே கேமரா அப்படிலாம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அன்பாக்சிங்க்கு நான் ஒரு எக்யூப்மெண்ட் மக்களுக்கு வந்து அன்பாக்சிங்க்குன்னா நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன் நான். மக்களே வச்சு செய்ய போறோம் அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல. அன்பாக்சிங் இதெல்லாம் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன். என்னடி மரத்தை வெட்டினதுனா இது கத்தி இதை வச்சு ப்ராப்பரா என்ன பண்ணுவோம்? இதை வச்சு யார் பண்ணுவா? இதை வச்சு யார் பண்ணுவா? நீ ரெண்டாயிரம் நீ ரெண்டாயிரம் நான் என்ன பண்றது? கிழிஞ்சே போயிச்சு மீ பாக்ஸ். அது கிழிஞ்சா என்ன சும்மா மீ அன்பாக்சிங்னா சும்மா கத்தி வச்சுதான் பண்ணுவாங்களா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்க அப்பதுல நீ இப்படியா மீ எல்லாரும் அன்பாக்சிங் பண்ணுவாங்க? வேற எப்படி பண்ணுவாங்க? நான் சொல்றது எதுக்கு திருப்பி திருப்பி நீ மாத்துற? நான் என்ன சொன்னேன் என்னது நான் வந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். இவர் வந்து பாக்ஸை உள்ள வைக்கிறாராம். எப்படி அது எப்படி சொல்றான் பாருங்களா? பாக்ஸை வந்து உள்ள வைக்க போறாராம் இவரு. நான் வீடியோ பண்ணலாம் இன்னைக்கு பண்ணாத. சரி அதை திறந்து பார்த்துட்டு பண்ணு அப்புறம். சரிங்களா பண்ணலாம் வா. நான் வரல. நீ வெறுப்பேத்தாத இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா எதுக்கு நீ அதை மறந்து? எதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டே அதுக்கு தான் வாங்கி நான் சொல்றேன். சுத்தி இப்போ சுத்தியில வச்சு பண்ண போறேன் அப்படின்னா சுத்தியில வச்சு இப்ப உடைக்க போறேன் நானு. இது நைஃப் இதோ சுத்தியில என்ன கொட்டாங்குச்சி எடுத்து மீ பாருங்க மீ. இதுதான்டா பிராங்க். ஓ நீங்க இதுதான்டா? மம்மி அம்மா தாயே நன்றி. மம்மி நன்றி பாய் ஹாய் சொல்லுங்க. என் தாய் என் தாய் தேங்க்யூ மம்மி. என்ன ஆக்டிங்? குடும்பத்துல இப்படிலாம் நான் பார்த்தது இல்லப்பா. சோ என்ன கிடைச்சிருக்கு? நீ முறப்படி என்ன என்கிட்ட கோவப்படக்கூடாது. அமேசான்ல என்ன இப்படி பண்ணி விட்டாங்க? காமிக்காக்கு தான் நீ வந்து பேசணும். காமிக்கா நான் காமிக்கிறேன்டா. ஏன் காமிக்காவே? ஏங்க இங்கே பாருங்க வேர்த்துச்சு எனக்கு. சம்மர் சீசனில் சம்மர் சீசன்னா நம்ம ராக்கெட் ஸ்டவையும் நம்ம டான்ஜர் பாரையும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி வேர்த்து இருக்காது. என்ன எங்கள் மைக்குங்க நல்ல மைக். மைக்கு சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்டிருக்கா? எப்படி இருந்துச்சு மைக்கு? மைக் நல்லாயிருக்கு. குவாலிட்டி வந்து லாஸ்ட்டில் செக் பண்ணிடலாமா? ஆமாம் கண்டிப்பாக செக் பண்ணுவோம். அதான் யோசித்தேன். அடுத்த வச்சு இப்படிலாம் பண்ண மாட்டான்னு யோசித்தேன் நான். மக்களே இந்த தம்பிங்களை வந்து நம்பாதீங்க. இந்த தம்பிங்க இருக்கானுங்களே இவனுங்க வந்து அண்ணனுங்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அக்காவுக்கு அண்ணனுக்கும் இந்த ரெண்டாவது பிறக்கிற பசங்க மூணாவது பிறக்கிற பசங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் வந்து எனக்கு தான் சப்போர்ட். அண்ணன் தம்பிங்களே வந்து நல்ல தம்பிங்க நல்ல தங்கச்சினா அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த பில்லை பாஸ் பண்ணலன்னா இந்த ஒன் படத்தில் வர மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து அப்போ நெகட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாரு இல்லை இல்லை சரி பண்ண வச்சு நான் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ தம்பிங்க தங்கச்சிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மாறி ஓகே. யார் யாரெல்லாம் ஜெகமே தந்திரம் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வருது. நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நான் பார்க்க போகிறேன். ஓகே ஸோ வ்ளாக் டெஸ்ட் நான் வந்து எடுத்துட்ருக்கேன். மைக் வந்து எப்படி பிக் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் வந்து மோனோ டைரக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும். கேமரா மேலே நம்மளோட ஷார்ட்கன் மைக்கை வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. அந்த மவுண்ட் பண்ணதை வச்சு நீங்கள் பாருங்கள்.
ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக இருக்கிற மைக்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்னே நான் வந்து சொல்லுவேன். பாம் டிடெக்டர் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எஸ், அண்ட் அந்த பிராண்டிங் காமிக்கான்னு முன்னாடி எழுதியிருக்காங்க, அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஷார்ட்கன் மைக்கை வந்து அவனுக்கு கொடுக்கலாமா இல்லைனா நம்ம விளாக்ஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி பை டைரக்ஷனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த ஐபிஎஸ் டிஸ்பிளே நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் இந்த மோடை மாற்றிட்டு நான் வந்து பை டைரக்ஷனல் வைக்கிறேன். அதை வச்ச உடனே ஜிபினும் பின்னாடி இருந்து பேசுவான், அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேராக வந்தீங்கன்னா நம்ம எல்சிடி ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கெயின் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நார்மலாக வந்து ஒரு 3 வைக்கிறேன். மோட் மாத்திரம், இது வந்து 30° ஸ்டீரியோ மோட், இது வந்து 90° ஸ்டீரியோ மோட். அது கூடயே வந்து இதான் வந்து பை டைரக்ஷனல். ஸோ மைக்கை வந்து நம்ம பின்னாடி வச்சிடலாம். ஐபிஎஸ் டிஸ்பிளேயில் இருக்க மாதிரியே நான் வந்து போடுறேன். ட்ராக்ஷாட் MC1 மைக் மேலேயே வந்து எது ரியரில் இருக்கணும் எது ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக் 1 ரியர், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மைக் 2 ஃப்ரண்ட். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி வைக்கக்கூடாது. ஸோ பை டைரக்ஷனல் நான் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? குக்கிங் வீடியோ அப்போ குக்கிங் வீடியோ வந்துட்டே இருக்கு. ராக்கெட் அடுப்பில் குக்கிங் போட போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு கோழியை தானே நம்ம களிமண் போட்டு வச்சோம். ஆமாம், இப்போ வந்து 45 கோழியை வைக்கலான்னு இருக்கேன். 45 ரெண்டு நாள் ஆகுமே. கோழி 65. ஓகே, ராக்கெட் ஸ்டவ் குக்கிங் இந்த மாதிரி குக்கிங் எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே, வேற பேசுறீங்களா? இல்லை நீங்கள் வேணா ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டு பாடலாமா? ஆமாம், நீங்கள் புளிமாங்கா புளிப்பே பளிப்பே அது வேணால் பாடலாம், அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஓகே, ஆடியோ எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணோம். என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டான்ஜியர் கேமராமேன் டேனியல் ஜிபிராஜோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பிக் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நெக்ஸ்ட்டு நான் மோனோ மோடில் போட்டு எடுக்க போகிறேன், விலாக் மோடில் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ மோனோ மோட் ரெண்டு மைக்கையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. இதை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். மேபி இந்த லாஸ்ட்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ 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 செக் ஹலோ 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 செக் செக் ஹலோ 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 செக் ஹலோ செக் ஹலோ 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 ஒரு குத்தமாடா அப்படின்னு கேக்கணும். உங்களுக்கு இதோட ஆடியோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய மைக் அன்பாக்சிங் வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த மைக் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது லுக்காக இருக்கட்டும், அதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் ரிவ்யூ வந்து கொஞ்ச நாளாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் வச்சிருக்க என்னோடய மைக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்பேரிசன் மாதிரி போட போகிறேன். கம்பேரிசன் பண்ணலாமா எப்படின்னு தெரில, பட் நான் வாங்கியிருக்க எல்லா மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலையுமே யூனிக்கான ஃபீச்சர். ஒரு மைக் எடுத்துக்கிட்டேன்னா அதில் இன்பில்ட்டாக வந்து ஒரு மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் நிறையா போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயர்லெஸ் மைக், அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கன் மைக்காக இருக்கட்டும், ஷார்ட்கன் மைக்லேயே பை டைரக்ஷனல் பின்னாடி இருந்து. இதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த மைக். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த ஷார்ட்கன் மைக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும், ஒரே மாதிரி இருக்கும். பட் இது வந்து பை டைரக்ஷனல், பின்னாடி இருக்கவங்க பேசுகிறதும் கேட்கும். இது வந்து டேஞ்சர் வ்ளாக்ஸில் நாங்கள் வீடியோஸ் பண்ணும்போது நான் நிறைய தேடிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு மைக் கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து ஒயர்லெஸ் நாங்கள் போனோம். பட் இந்த மாதிரி ஷார்ட்கன்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒயர்ட் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இந்த மைக் வந்து நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். தலைவரே அடுத்து இல்லை இல்லை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என்னென்ன பேசுகிறேன் அப்படின்னு இது பார்க்கலாம். டேஞ்சர் ஸ்ட்ரீட்டில் பாய் சொல்கிறேங்க. ஸோ சி ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பாய் 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 பாய். என்ன மைக் அந்த சைடு திரும்பிடுச்சு. ஐயோ.